கொடுக்கும் உணர்வின் நிலை, தள்ளாடும் மனதின் வலை, பாய்ந்தோடும் என் நேரமே. எண்ணத்தின் சொல்லென்னவோ உள்ளத்தில் காணும் நிலை, ஓயாது உள்ளோசையே. செந்நீரிலோடும் உயிரில் என்றென்றும் வேகம், ஊனாக மாறும் அது உலகாக தோன்றும். இதுதானே உன் வாழ்க்கையே கண்ணே. உள் வெளியில் தான் உலாவேன், மெய் பொருளில் தான் ஒன்றாயேன். உணர்விலே ஒரு சுகம் ததததத்தத, பொருளிலே நிரந்தரம் ததததத்தத. உள் வெளியில் தான் உலாவேன், மெய் பொருளில் தான் ஒன்றாயேன். இப்போ ஒட்டு மொத்தமா நீங்க வந்து ஒரு மனிதனா ஒருத்தன் பிறந்ததுல இருந்து அவன் பை டிஃபால்ட் வந்து இது வந்து அறியாமைன்னு சொல்றான். அறியாமை உடல், பாடி ஆஃப் இக்னோரன்ஸ், டீப் ஸ்லீப் ஸ்டேட், ஆழ்ந்த உறக்க நிலை வந்து அறியாமை. ஏன் அறியாமை? ஏன் அறியாமைன்னா வந்து இங்க வந்து இவன் பறந்திருக்கிற, இவன் உயிர் எடுத்திருக்கிற இந்த பிரபஞ்சமும் எல்லாமுமே சேர்த்து வந்து அறியாமையில இருக்கு. நம்மளுக்கு நம்ம எங்க படுத்துருக்கோம் தெரியாது. நம்ம வந்து ஒரு உயிருள்ள மனிதனா, வேற ஏதான இனமா, இல்லாட்டி ஜடப்பொருளா, இதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கற ஒரு மனசு இல்லை, மனசே கிடையாது. ஆனா அந்த மனசுன்றது கூட வந்து வெளியில வரும் பொழுதே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை தூக்கி வச்சுண்டு, அதாவது விழிப்பு நிலை, ஸ்தூல பௌதீக உடலா விழிப்பு நிலையா, பதிவுகளை வச்சுண்டு எழுந்துக்கிறோம். இது பூரா பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், பிரபஞ்சத்தோட சேர்ந்த பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். எப்படின்னா இப்போ உங்களுடைய அதுக்குள்ள எப்படி வருது அப்படின்னு சொல்றாங்களா, அதாவது வந்து இப்போ வந்து இந்த கேமரா இருக்கு, இவரோட கேமரா எதற்கு வந்து நம்மளை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன பண்றது, அதனுடைய கண்ணுக்கு முன்னாடி, கேமரா ஐக்கு முன்னாடி என்ன கான்ஃபிகரேஷன்ல, அது 1980x1020 HDMI இதுவா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள பின்னாடி வந்து டிஜிட்டல் SD கார்டை போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து பைனரி லாங்குவேஜில் வந்து ஒளியையும் ஆடியோவையும் துல்லியமா முன்னாடி, அதுக்கு முன்னாடி அந்த கண்ணுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ ஜடத்தனமா வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கணும், ஜடத்தனமா வாங்கி போட்டுக்கணும். நம்ம உயிருள்ள மனிதர்கள் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்போம், நடிச்சுட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், சத்சங்கம் எடுத்துட்டு இருப்போம். பெரிய உயரிய ஆன்மீக விஷயம், உயரிய ஆன்மீக விஷயம் யாருக்கா இருக்க முடியும்? அதை உயர்வா நினைக்கிற ஒரு நான் பாவத்துக்கு தான் இருக்க முடியும், கேமராக்கு கண்டிப்பா இருக்க முடியாது, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் போட்டுருக்க மாதிரி இங்க உயரிய ஆன்மீகத்தை நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஜடப்பொருள், அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த பாவம் கூட ஜடப்பொருள். அந்த பாவத்தினுடைய ஆளுமைக்கு வந்து அந்த உடம்பு இருக்கு, ஆனா அந்த உடம்புக்கு தெரியாது. ஆனா ஏன் உடம்புக்கு தெரியாதுன்னா, உடம்பு வந்து உடம்பா தினம் தினம் இந்த தூக்கத்துக்கு மனசு இல்லாம, உடல் பிரஜை உயிர் இல்லாம இவன் வந்து இங்க போறான், அங்க எவன் இருக்கான், என்ன இருக்கான், ஏது இருக்கு, அது என்ன நிலை, நம்மளே இல்லை, நம்ம இங்க விவகரிச்சுட்டு இருக்கிற இந்த உலகமும் இல்லை. இந்த உலகத்திலயும் இந்த பௌதிக உலகத்திலயும் என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த உடம்பா நம்ம பிறந்தோம். இந்த உடம்புக்கு வந்து இப்ப வந்து சரஸ்வதினு பேரு, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லா வகையராகவும் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்க முடியும், மனத்திலேருந்து தான் வந்திருக்க முடியும், உடம்புனால வந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த உடம்புக்கு வந்து தினம் தினமுமே தூக்கத்துல வந்து இது உயிரற்ற சடலம், சடலத்துக்கு வந்து எப்படி வந்து
பிரபஞ்சத்தை உண்டு பண்ற சக்தி இருக்க முடியும். சோ பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா ஜடமா இருக்கிற மாதிரிதான் அது இருக்கு. அதனோட உண்மை தன்மை என்ன, ஆழ்ந்த உறக்கத்தினோட உண்மை தன்மை என்ன? பிரபஞ்சமும் சுய அறிவு இல்லாதது, சூரியனுக்கும் சுய அறிவு இல்லை. நம்ம பெத்த பசங்களை உணர்ற அளவுக்கு நம்மளும் அங்க வந்து உயிர்த்து இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நம்ம உயிர்த்து இல்லை, சகலத்துக்குமே உயிர்த்து இல்லை. அப்படின்னா சகலத்துக்கும் உயிர்ப்பு கொடுக்கறது வந்து மனம்தானே, உடம்பு இல்லையே. சோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து உடம்புல நாம் இல்லை, உடம்பில் நான் இல்லை. உடம்புல உடம்புன்றது வெளி, மனத்தினுடைய வெளி, கரெக்டா? உங்களுடைய தாட்ஸை வந்து உங்க உடம்பு மூலமா தெரிஞ்சுக்க முடியாது, உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா நீங்க நோ சொல்றீங்களா எஸ் சொல்றீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம், கரெக்டா? இன்னும் வார்த்தையா மனுஷன் வந்து பேசுறான், கிளியரா சொல்றான் எனக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு ஒரு இஷ்யூல சொல்றான். அதை வாய் விட்டு அவன் சொல்லணும், மீட்டிங் போடுறோம், மினிட்ஸ் எடுக்கிறோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெக்கார்ட் பண்றோம், கரெக்டா? அந்த மாதிரி எப்படி வீடியோ கேமரால கண் அந்த அந்த கேமராவுடைய ஐக்கு முன்னாடி அந்த கான்ஃபிகரேஷன்ல மேல 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 மேலன்னு மூமெண்ட்ல பதிச்சுக்கிறது, புரியுதா? அந்த மாதிரி அவ வந்து அதுக்குள்ள ப்ரோக்ராம் எழுதியிருக்கா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒலியையும் ஒளியையும் ஒரு மில்லி மீட்டர் கூட, நானோ மில்லி மீட்டர் கூட கேப் இல்லாமல் தத்ரூபமா அந்த டைமை கேப்சர்னு பேரு ஷூட்டிங்க்கு, கரெக்டா? கேப்சரிங், கேப்சரிங்னா அப்படியே ஷார்ட் எடுக்கிறது, தத்ரூபம். அந்த க்ஷணம் திரும்பி வராது, நகர்ந்து 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 போயிட்டு இருக்க மாதிரி, புரியுதா? அதே போல இங்க வந்து இது வந்து இப்ப ஷார்ட் பண்றோம், மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புத்தி இயக்கம் போல கேமரா கண்ணை கொண்ட ஒரு கேமரா. ஆனா நம்மளுக்குள்ள ஏற்கனவே பொருத்தியாச்சு, கம்ப்ளீட்டு ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லப்படுற டைம் மூமெண்ட். நீங்க இப்ப வந்து சரஸ்வதியா இன்னி தேதிக்கு இங்க வந்து உட்காந்து நல்ல ஞான தெளிவு பெறணும்ன்றது கூட உங்களுடைய பிராரத்த கர்மான்ற ரெக்கார்டிங்ல, மூன்று கர்மா ரெக்கார்டிங்ல சமஷ்டி பிரபஞ்சத்துல நடந்து முடிஞ்சாச்சு. நீங்க ஞானம் அடைகிறது ஆல்ரெடி வந்து இருக்கு, உள்ள இருக்கு. எல்லாருமே ஞானம், எல்லாரும் ஞானிகள், எல்லாரும் கடவுளே. உண்மையில் உள்கடந்த, அதாவது உள்கடந்த இந்த ஆன்ம பொருளே, இது பூராத்தையும் கடந்த உண்மையில் ஆன்ம பொருள். ஆனா எழுந்துக்கிறது இவங்க கடவுள் நிலை என்னதுன்னு தெரிய வட்டாத அறியாமையே பேசா வச்சுக்கிட்டே, அதாவது இது என்ன, வெறும் நேம் ஃபார்ம் அவ்வளவுதான், உடம்பு அதுக்கு ஒரு பேரு, இது ரெண்டுத்தையும் மூலதனமா இங்க நிக்க வச்சுட்டு இவர் இயங்கிக்கிட்டே இருக்கார். இவர் வந்து இந்த உள்ளு, இவர் தான் உள்ளு. இதையே என்ன பண்ணிட்டாங்க, கடவுளை பார்த்துட்டேன்னு ஆயிட்டாங்க, புரியுதா? தாட்டா ஆக்கிட்டாங்க. கடவுளெல்லாம் கடவுளை பார்க்க முடியாது, கடவுளாவே இருந்துக்கிட்டு எப்படி கடவுளை பார்க்க முடியும்? கண்ணாடியாவே இருந்துக்கிட்டு கண்ணாடி எப்படி தண்ணியை பார்த்துக்க முடியும்? உங்க கண்ணு மூலமா காட்சியை பார்க்கிறீர்கள், உங்க கண்ணுனால உங்க கண்ணையே பார்க்க முடியாது. உங்க கண்ணை பார்க்கணும்னா கண்ணாடியில பார்க்கணும். எண்ணமாவே இருந்துக்கிட்டு எண்ணத்தை எப்படி பார்ப்பீங்க? உணர்ச்சியாவே இருந்துகிட்டு உணர்ச்சி எப்படி வந்து பார்க்க முடியும்? திருப்பி எப்படி இன்னொரு ஆள் வைக்க முடியும்? அப்படின்னா இன்னொரு உணர்ச்சி வரணும். ஏ இப்ப பாக்குற உணர்ச்சியா இரு, அவன் உணர்ச்சியை டக்குன்னு பாரு, டக்குன்னு பாரு, டக்குன்னு பாரு, டக்குன்னு எல்லாம் டக்கு புக்குன்னு எல்லாம் பார்க்கவே முடியாது. சோ நீங்க வந்து அப்படின்னா வந்து இந்த கேமரா வந்து எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், தனக்கு முன்னாடி இருக்கிற ஒளியும் சாப்பிட்டு என்ன ஆயிடுத்து, வெளியில இல்லப்பாது உள்ள போயிடுது, கரெக்டா? எஸ்டி கார்டுக்குள்ள இருக்கு, போன நிமிஷம் கேப்சர்டு ஷார்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இதுவா இருக்கா இல்லையா? சரி, உங்களுக்கு பசிக்கிறது, சாப்பாடு வெளியில இருக்கு, உங்க பசி எப்படி அடங்கும்? சாப்பாடு நீங்களா மறந்ததா அடங்கும், கரெக்டா? வெளியில இருக்கிற சாப்பாடு சாதம் பொரியல் கூட்டு சாம்பார் எல்லாம் கலந்து கலந்து நீங்களாவே மரணம். ஒரு 10 நிமிஷத்துல ஓரளவுக்கு குவான்டிட்டி நீங்க சாப்பிட்ட பிறகு, சாப்பாடு நீங்களா மாறின பிறகு பசின்றது இருக்காது, நீங்க சகஜமா இருப்பீள்.
இல்லாட்டி நீங்க சகஜமா இருக்க மாட்டேன். பசி உணர்ச்சியும் சாப்பாடை தேடும் உணர்ச்சியும் எண்ண மயமா உங்களை போட்டு அரைச்சுட்டு இருக்கும். கரெக்டா? ஐயோ பசிக்கிறது, இன்னும் சாப்பாடு எப்போ ரெடி ஆகும், எங்கே கிடைக்கும், இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கு, ஒரு ப்ராப்பர் ஹோட்டல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே அப்படின்னு நீங்கள் திண்டாடி இருந்தீங்கன்னா, அப்படின்னா என்ன என்ன நடக்கிறது உண்மையில், எப்படி என்ன நடக்கிறது, உங்கள் எண்ணங்கள் வந்து உள்ளே போய் கடவுள் தன்மைன்ற உள்கடந்த நிலையில் போய் சாப்பாடாக எண்ணும். உங்கள் உணர்ச்சிகள் வந்து அதுக்கு சாப்பாடாக எண்ணும். நீங்களே கடவுளாக இருக்கீல. கடவுளா இருக்க விட்டாம பண்றது வந்து வெளியில சாப்பாடு இருக்கு, டைம்லயும் தள்ளி இருக்கு, ரெண்டு மணி நேரம் தள்ளி இருக்கு, ஆனா உங்களுக்கு இம்மிடியா பசி, உங்களுக்கு ஆன்ம தாபம் அப்படி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கள, கடவுளை கூட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தாட்ஸ்ல ஒரு தாட் ஆக்கிட்டு, புரியுதா? அந்த தாட் வந்து ஜடப்பொருளாச்சே, அதுக்கு எப்படி, அது எப்படி இப்ப சாப்பிடும், இன்னொன்னு எப்படி எடுக்கும், உள்ள கடந்து நீங்களே அதுவா இருக்கல. சாப்பாடு எப்படி உங்களுடைய உடல் கூறுகள்லையும் போயிடணும், டைஜஸ்ட் ஆகி உங்களுடைய மனத்தினுடைய கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள், இன்டான்ஜிபிள், அன்பர்சீவபிள் ஒரு ஆற்றலா, மன ஆற்றலாகவும் மாறணும். அப்பதான் உங்களுக்கு தெம்பே வரும், மூளைக்கு ஆக்சிஜன் போகணும், தெம்பு போகணும், அதுக்கப்புறம் மனம் வந்து அங்க வந்து உட்காரும், சீட்ல வந்து உட்காந்து ஓகே வா அடுத்து எங்க போலாம் வா வண்டி எடு, புரியுதா? கடவுளும் இப்படிதான் இருக்கார். எண்ணத்தை வச்சுக்கிட்டு இங்க ஆன்மீகம் நடக்கிறது, பொறுமா? எண்ணத்தை வச்சுட்டு சாப்பாடு அங்க வச்சுட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடை பத்தி. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் கேள்வி கேட்டார் ஒருத்தர், யாரும் ஆகாரத்தை கொடுக்கறது இல்ல, இங்க ஆகாரம் என்ன, எண்ணமா இருக்கிற நான் பாவம். ஏய் நீ சும்மா இரு, நீ ஆளே கிடையாது, உனக்கு எங்க இருப்பு இருக்கு, நீ எங்கிருந்து வந்த, நீ யாரு அப்படின்னு பாக்குறது தான் இங்க கடவுளுக்கே ஊனாருது, சாப்பாடாருது. கடவுளா ஆக முடியுமே தவிர கடவுளா ஆகிறது கூட இல்லை. இது இல்லாம போனோம் அங்க கடவுளே, எல்லாரும் கடவுளே யதார்த்தத்துல. இதுல கொடுமை பண்றவனுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகம் பூரா நான் உனக்கு அத்தை காமிக்கிறேன், இத்த காமிக்கிறேன், நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், உள்ள என்னுடைய பழைய எஸ்டி கார்டுக்குள்ள ஒரு கார்டுக்குள்ள கடவுள் கார்டு போட்டு ஃபோல்டரை வச்சுட்டு இருக்கேன், அதனோட கான்ஃபிகரேஷன் இது. அவர் இருக்கார், அவர் நிறைய ஃபோல்டர்ல இருக்கார், அதுல ஒரு ஃபோல்டர் இது, புரியுதுங்களா? அதையும் பழப்பா மாத்திட்டார், புரியுதா? இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணணும் மாத்திரம் நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும், நான் புசம் புசமா போடுவேன் அப்படின்னு பல விதங்கள்ல வெளியில நின்றுகிட்டே, நீ அங்க போனா நீ இல்ல, நீன்றது பொய்ப்பா, பச்சை பொய்ப்பா, பிரபஞ்சமே பொய்யா, நீ மாத்திரம் ஸ்பெஷலா இங்க. சோ இங்க ஃபினாமினல் வேர்ல்டு அப்படின்றது இங்க சாப்பாடா மாறணும். ஃபினாமினல் வேர்ல்டு ஆக்சுவலா இங்கே இல்லை, எங்க இருக்கு, இங்க இருக்கு, மனமா இருக்கு. இப்ப வந்து உடம்புக்கு பசிக்கிறதுன்றத கூட வந்து மனம்தான் வந்து செயல்படுத்துறது இல்லையா, மனம்தான் திட்டம் போடுறது, வா வா வா. பக்கத்துல வந்து வேற ஒரு ஷார்ட்கட்ல போனா ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு சின்ன இது இருக்கான், குடிசை வீடு இருக்கான், அந்த வீட்டுல ஏதாவது பண்ணி போடுவாங்களா, வா அங்க போய் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல எப்படியோ அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு திட்டம் போடுறது இல்லை, மனம் தான். ஏன்னா அது அப்படியே தானா மாறணும், இந்த பசிச்ச உடம்பா மாறணும், அப்பதான் வந்து அடங்கும், சத்தம் அடங்கும். ஆன்மீகத்தை வெளியிலையும் சாப்பாடை எங்கேயோ ஒளிச்சும் வச்சுட்டு அங்க நான் பார்த்திருக்கேன் கடவுளை, புரியுதா? அந்த மூலையில அந்த காட்டுல இருக்காரு, இமாலயாஸ்ல கைலாஸ் மலையில வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீசன்ல, இல்லாட்டி என்னுடைய ஆசிரமத்துல நான் சொல்லி கொடுக்குற ஆப்ஜெக்டிவா சொல்லி கொடுக்குற மெத்தடுக்குள்ள உள்கடன்னு வேற அதுக்கு அர்த்தம், இந்த உள்ளு வந்துதான் வந்து இந்த பிரபஞ்சமா இருக்கு, இந்த உள்ளுக்கு காரணமே இந்த அறியாம இங்க என்னப்பா இருக்கு
அங்க ஏன்பா ஒருத்தன் காணாம போறான்? உள்கடந்த நிலை தான் இது ஆக்சுவலா. இந்த உள்ள கடந்த நிலை தான் தூக்கம், அதேதான் டெத்து. உள்ள கடந்த இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு செகண்டமும் பிறக்கிறோம். எண்ணம் பிறக்கிற இடம் எங்க? ஒன்ன செகண்ட் ஒரு எண்ணம் இல்லை, வெறும் இருந்தோம் ஒரு எண்ணம் வருது. எங்கேருந்து வந்திருக்க முடியும்? உள்கடந்த இடத்துல இருந்தா வந்திருக்க முடியும். வெளியில இருந்தா வந்தது வெளி சாக்கு, கரெக்டா? உள்ள ஞாபகம் வரணும். மத்தியானம் ஒரு எக்ஸ்ட்ரா பால் கொடுக்குறேன்னா 2 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தா, வெளியில பால் 2 மணி வெளி எல்லாம் வெளி, அதை பத்தி ஞாபகம் உள்ளேந்து வரும், கரெக்டா? உள்ள ஏற்கனவே பஞ்சிருக்கணும். சோ வெளியே ஒண்ணும் இல்லை, ஆனா எண்ணம் வந்து அது பேச்சா பேசி ஒரு உருவமா கற்பனையும் பண்ணி 2 மணிக்கு பால் வேணும், குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா பால் கேட்டிருக்கோம், ஏதோ ஒரு காரண காரியங்களுக்கு அவசியம் தேவை அப்படின்ற ஒரு நிர்பந்த உணர்ச்சியா அங்க இருக்கு. இப்படி உணர்ச்சிகள் சகலமும் உலகத்தை ஒட்டி வெட்டி உலகம் இந்த அறியாம இது ரெண்டுத்துக்கு நடுவுலையும் இது ஓயாம வந்து உண்மையான தேவைகளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட். ஒரு குழந்தைக்கு பால் வாங்கணுன்ற மெமரி கரெக்ட். ஆனா நான் கடவுளை தேடணும்னு இது கிளம்பித்தனா? இதுக்கு தெரிஞ்சதே இதுதானே, வெளி உலகம் தானே. இதுக்குதான் இதை பத்தி இது இங்க தூங்க போயிடுறதே, தூங்கத்தையும் பத்தி பேசுவார் இல்ல. இப்ப மனுஷனுக்கு என்னதான் கதி? ஒருத்தன் கடவுளாவே இருக்கான், அவன் எப்ப எப்படி இருக்கான்? தூக்கம் மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல இருக்கான். அப்படின்னா தூக்கம் மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல இல்லாததெல்லாம் என்ன? தனி உணர்ச்சி இல்லை, தனி நான்பாவம் இல்லை, தனி எண்ண ஓட்டங்கள் இல்லை. இதுதான் உலகமா இருக்கு. ஸோ உலகத்தை முடிச்சு வேண்டாம், உலகத்தை பத்தி இப்ப நம்ம பேசல. இப்ப இதை தானே வந்து பார்க்கணும், இதை நிறுத்தணுமா இல்லையா? உள்ளதானே வந்து நிக்கணும். சாப்பாடு இங்க இருக்கு, பசி எப்படி ஆறோம் அதை பார்த்து 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 விதவிதமா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சுத்தி 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 இது வந்து இதுவாவே ஆயிடணும். இதுக்கு தனியாவே இருக்கக்கூடாது, இதுக்கு தனி இருப்பு இருக்கக்கூடாது, என்னுடைய எண்ணங்களுக்கு தனி இருப்பு இருக்கக்கூடாது, கரெக்டா? அப்படி இது இதுவா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? எங்கேருந்து வரேன்னு தானே கேட்கணும். நீ எங்கேருந்தோ வந்த இடத்தை தானே பார்க்கணும். நீ யாருப்பான்னு தான் விசாரிக்கணும்ன்றாங்க, அவ்வளவுதான். ஒரு பார்வை, சகஜமான பார்வை. யாருப்பா என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? ரொம்ப எதை பத்தி பேச முடியும்? இதை பத்தி தான் பேச முடியும். ஏன் என்ன இவனுக்கு இத பத்தி ஒன்னும் தெரியாது? இது இது வந்து அறியாமை காட்பட்டு இதுவா மாறும் பொழுது இது உற்பத்தி, இதுதான் வந்து இதுவா மாத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த இதனுடைய உடல் கூட இதுக்குள்ள கிடக்கு. பொறுமா, இது பௌதீக ஸ்தூல பௌதீக உடல் மனத்துல இருக்கு, பௌதீக ஸ்தூல பிரபஞ்சம் மனத்துக்குள்ள இருக்கு. இது வந்து தனக்கு மத்தோறும் ஒரு நிலைய தனியாவும் வச்சுட்டு இருக்கு, கனவுன்னுட்டு. அதாவது இவன் கூட வேண்டாம், இந்த உலகம் கூட வேண்டாம் கனவுல, கரெக்டா? கனவு பசி வருது, கனவு சாப்பாடு, கனவு சாப்பிடுபவன் அப்ப கூட அதுலதான் தேர முடியுது. அது வந்து அவனா மாறணும். மொத்தத்துல உதிக்கிற இடத்துல இருக்கிறவன் வந்து அழிபடணும், கரெக்டா? சூக்குப்பான் பாயிண்ட் அதுதான். ஏன்னா உதிக்கிறவன் வந்து உண்மையில் இல்லாதவன். உண்மையில் இல்லாதவன் என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த மாதிரி கனவு இருப்பு கிடையாது. இந்த கனவு இருப்புன்ற இந்த இருப்பு கிடையாது, நனவு இருப்புன்ற இந்த இருப்பு கிடையாது. ஸ்தூல பௌதிக பிரபஞ்சமும் அதனோட விஷயங்களும் கனவுனுடைய விஷயங்களும் கனவு கனவு கனவேவும் கனவு காண்பவனாகவும் இதுவும் இது ரெண்டு குரூப்பும் வந்து உண்மையில் இல்லாதவைகள். இது இல்லாதவைகளுக்கு எங்கே இந்த அடிப்படை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இங்கே என்னடா ஆறான், இவன் இங்கே இவ்வளோ விவகாரம் பண்ணுறான், இங்கே தனியாக கனவுல பிரச்சனை ஆக்கிக்கிறான், இங்கே தனியாக நனவுலையும் ஒரே பிரச்சனை மயமாக இருக்கான், 4 தேசம் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு. ஸோ மொத்தமாக இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன ஆறாங்க, செத்து போயிடலையாண்ணா? ஸோ இது வந்து சாவு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை, வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது இந்த இடம்
அதுக்கு தான் ரொம்ப அற்புதமா அவங்க வந்து கடை உள் இதை கடந்தீங்கன்னா இதை கடந்துருவேன் ஃபர்ஸ்ட் இதை கடந்துருவோம். எடுத்த எடுப்பில் நீங்கள் எண்ணத்தை நிறுத்தினீங்கன்னா இங்கே இருக்க மாட்டீங்க. நாம ரூப காட்சியை நிறுத்தினீங்கன்னா அங்கே ஹால் பண்ணிங்க வச்சுங்க, இருட்டு மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆனால் ஆனால் நீங்கள் நிறுத்தும் போது வர்றது இது கிடையாது. ஏன்னா அங்க இருட்டையும் பார்க்குறவன் இருக்கான். அவனை நீங்க என்ன பண்றீங்க, கண்ணை மூடினா நீங்க சந்நிதியில் சகஜ சமாதின்னு ஒன்று போட்டீங்க, சூப்பரா இருந்தது. கண்ணை மூடின ஒரே இருட்டா இருந்தது, பார்த்துட்டே இருந்தேன், இருட்டை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இருட்டை பார்க்கறவனா இருக்கிறது கிடையாது, பொறுமை, இருட்டும் உண்மை. அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? மனம் நேர பார்க்கறதுன்னு அர்த்தம், கண்ணு திறந்திருந்ததுன்னா ஒளிதான் வருது, கண்ணுக்கு முன்னாடி இருட்டு இருந்ததுன்னா அதுவும் வருது. கண்ணையே மூடிட்டா ஒளியோ இருட்டோ ரெண்டு மற்ற ஒரு பார்க்கும் திறமை மாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கும் திறமையை உடனே என்ன பண்ணிக்கிறது, நான் பார்க்கிறேன், உள்ள இருட்டை பார்க்கிறேன், எல்லா இடத்துலையும் விட மாட்டேன்றது. இது புரியுதா? இது பேர் தான் பழக்க வாசனைன்னு பேரு. இந்த பழக்க வாசனைய வந்து வெளியில எந்த சத்துரனாலையும் நிறுத்த முடியாது, குரு சன்னிதி வேணும். ஏன்னா இவன் வந்து அன்னைக்கு உட்காந்தான் பாருங்க, அன்னைக்கு இன்னும் இருக்கு அவர்கிட்ட, பொறுமா, என்னைக்கோ உட்கார்ந்து அவர் பண்ண தியானம் எங்க இருக்கு, அவர் இருந்துட்டே இருக்கார், கரெக்டா? தியானம் பண்றவா இருந்துட்டே இருக்கா, சகஜ சமாதி பண்றவா இருந்துட்டே இருக்கா. அங்க வந்து எவனுமே இருக்கக்கூடாது, எவனுமே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், இதை தான் நிறுத்தணும். கம்ப்ளீட்டா உண்மையா நிறுத்தி அடுத்த பேச்சு பேசாமல், என்ன எல்லாமுமே பிறப்பு, எண்ணம் பிறந்தாலும் அப்பதான் பிறக்கிறீங்க, உணர்ச்சி பிறந்தாலும் பிறக்கிறீங்க, இருட்டு தெரிஞ்சாலும் பிறக்கிறீங்க. கண்ணை மூடி இருட்டு தெரிஞ்சாலும் பிறக்கிறீங்க. இருட்டை பார்க்கறவனா இருந்து அவனை செழுமை பண்ணக்கூடாது. திருப்பி இது எல்லாமுமே என்ன, ஒட்டு மொத்தமா நான் இல்லை, இதெல்லாம் தேக்கி வச்சுட்டு நேத்துக்கு உட்காந்து பண்ணேன், ஒரு 2 hours பண்ணேன், ஒரு தாட் இல்லை. யாருக்கு ஒரு தாட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், பிரேக்கை பிடிச்சி அழுத்திண்டு வச்சுட்டு இருக்க, 2 hours அழுத்திண்டு ஒரு சைடு ஆக்சிலேட்டர் நியூட்ரலு, ஆக்சிலேட்டர் ஃபுல் சவுண்டு, நியூட்ரல் ஆன் பண்ணியாச்சு வண்டிய. ஸோ பிரேக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, நகர போறதில்லை, ஆனால் டவுன்ல இருந்தா நகர்ந்துடும். ஆனால் ரெண்டுத்தையும் அழுத்தினு 2 hours 20,000 millions ஆஃப் இயர்ஸ் கூட நீ உட்காரலாம். இதுதான் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. உள்கடந்து இருக்கிற நிலைய ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கணும். ஆம்பா, இந்த மாதிரி இருட்டை பார்க்குறவங்க கூட இல்லாம இங்க இருந்த இல்ல, இப்ப என்னத்துக்கு இருட்டை பார்க்கறவனா உன்னை நினைச்சுக்கிற? எனக்கு எண்ணமே வரலேன்னு, எண்ணமே வரலேன்னு நினைப்பவன் எவன் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான்னு தானே அர்த்தம். ஆனா அந்த தைரியம் வந்து வந்துடாது. எந்த தைரியம்? இந்த மாதிரி உட்கார்றதுக்கு தைரியம். ஏன்னா இங்க குட்டி குட்டி இதுக்கு உறவாடி இருக்கு, இந்த மனம் இங்க உறவாடி இருக்கு, துடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த எண்ணமா எப்ப இவன் எப்ப கேப் விடுவானா, இவனை திங்கரா மாத்திடலாமா, இவனை பிரச்சனைக்கு ஆட்பட்டவனா மாத்திடலாமா, அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஆசிரமம் நடத்துறவனா மாத்திடலாமா? ஆசிரமம் நடத்துறவங்க எல்லாம் இப்படிதான் மாத்திருக்காங்க, புரியுதா? என்னவோ என்னவோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான், என்னவோ இப்படி தனியா என் ஒத்தனுக்கு மத்தனும் தெரியும். ஆழ்ந்த உறக்கத்துல தெரிபடு பொருள், அறிபடு பொருள், புரிபடு பொருள்னு ஒரு பொருளும் அற்ற ஒரு இருப்புல, ஆன்மீகம்ன்ற பேருல
ஆசிரமம்ன்ற அமைப்புல அறுதியிட்டு நான் தெரிபடு பொருளாக ஒன்றை பார்த்து விட்டேன், அறிபடு பொருளாக ஒன்றை பார்த்து விட்டேன், இந்த சமுதாயமே பார்க்கவில்லை அப்படின்னு அவர் தன்னை மத்தரும் இந்த இடத்துல குருவா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும்? தான் கண்டவராகவும் மற்றவர்கள் இன்னும் காணாதவர்களாகவும். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா சொல்லுங்க. கடவுளாவே எல்லாரும் இருக்கிறார்கள். அவர் கீழே வந்து உட்கார்ற 750 கோடி மக்களும் கூட அவர்கிட்ட வந்து உட்காரட்டும். நான் தான் உலக மகா குரு அப்படின்னு அவர் சொல்லட்டும். என்னத்தினால அவர் குருவானார்? அது எந்த நிலையில ஆனார்? இந்த நிலையிலையா, விழிப்பு நிலையிலையா, இல்லாட்டி தனியா இந்த மனத்தை வச்சு உள்ள என்னையாவது தனியா பார்த்தாரா? எல்லாம் சாப்பாடா போக வேண்டிய இடத்துல இவர் எப்படியா இன்னும் இருக்கார் உள்ள? இவர் பார்த்தவராகவும் அது பார்க்கப்பட்ட வஸ்துவாகவும் இங்க எப்படியா 750 கோடி மக்களை கூப்பிடுறாரு அவரு? கரெக்டா? அறிபடு பொருளா நீ உன்னை விட்டு வைக்காதே, இல்லையே, அதை தானே இங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. அறியாமையே ப்ரூவ் பண்றதுன்னா அறியாமையே நம்மளுக்கு சர்க்கஸ் காமிக்கிறது பிரபஞ்சமா பொறுமா, வெளியில இல்ல உலகம் காமிக்கல, நம்ம தான் பிரவேசிக்கிறோம் உலகத்துக்குள்ள நம்ம எண்ணமா. கரெக்டா? எழுந்துக்கிறவனுக்கு தான் ஐயோ இன்னைக்கு வந்து அங்க போகணும்னு இருக்கோமே, இங்க போகணும்னு இருக்கோமே, அதை பண்ணணும். சோ அங்கன்றது இருக்கு, போகணுன்றது இருக்கு, இவன் ஒருத்தா இருக்கான், அங்கேருந்து ரிசல்ட் ஒண்ணு இருக்கு, செயல்கள் இருக்கு, கர்மா இருக்கு, யோசனை இருக்கு, அதுல ஆசை இருக்கு, பற்று இருக்கு, தேசம் இருக்கு, காலம் இருக்கு, எல்லா கான்ஃபிகரேஷனும் ஒரு வார்த்தையிலையும் இருக்கு, உணர்ச்சியிலையும் இருக்கா இல்லையா? இப்படி ஒண்ணுமே இல்லாத இடம் தானே உள்கடந்த கடவுள் தன்மை முழுமையான நிறையது. அதை வந்து நீ எப்படி ஆன்மீகமும் பண்ண முடியாது அப்படின்னா, நீ சொல்லி கொடுக்கறது என்னவா இருக்க முடியும்? இங்கேந்து விழிப்பு நிலையிலேருந்து இவர் மத்தரம் ஏதோ தனியா பார்த்ததை வந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். என்ன சகல புல்லு பூண்டு எல்லாமே காணாமப்படுறது, ஆழ்ந்த உறக்கத்தில் காணாமப்படுறது, உண்மையான உள்கடந்த தன்மை அது. ஏன்னா இது ஃபேக், கம்ப்ளீட்டா ஃபேக்ன்ட்டா. ஒரே ஆன்மீக வார்த்தை தமிழ்நாட்டோட ஒரே ஆன்மீக வார்த்தை கடை. காசு பண்ணுப்பா, இங்க நிக்காதப்பா. ஒரு வார்த்தைக்கு நிக்காத, ஒரு உணர்ச்சிக்கு நிக்காத, ஒரு தேசத்துக்கு நிக்காத, ஒரு மெமரிக்கு நிக்காத, எதுக்குமே நீங்க வந்து உள்ளுக்குள்ள கூட அப்படி எதிரிட்டு நல்லா தெரியறதே, ஆஹா என்னுடைய சமாதி அற்புதம் அப்படின்னு மெச்சிக்கிறவன் யாரு? என்ன சமாதி பண்றா? சோ நான் இருந்துகிட்டு எப்படி சமாதி நடக்கும்? ஏன்னா இந்த மனமா இருக்கிற இடத்துல இந்த அகந்தையா இருக்கிற அறியாம சர்வசாதாரணமா ஆளுமை பண்ணும், எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணும், சமாதியை கூட வியாபாரம் பண்ணும், ஆழ்ந்த நித்திரைய வியாபாரம் பண்ணும். ஏன்னா இவனுக்கு தெரியறதான், அது இவனுக்கு மாத்திரமே தெரிஞ்சிடுதான் பாயிண்டான். ஆனா எல்லாருமே அவன் உணரல, உணர்ந்தான். எல்லாருமே ஞானியர்கள். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு பொருள் தான், உண்மையில இருக்கிறது ஒரு பொருள் தான். எப்படி ஒரு பொருள்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய தன்மையை கொண்டு சொரூபம் வந்து எண்ணத்துக்கு முன்னாடி அதுதான் இருக்கு. நீங்க வந்து உணர்ச்சிக்கோ எண்ணத்துக்கோ காத்தால எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்க உடம்பு அப்படியே கிடக்கும். புதுசா வந்ததே வந்து ஒரு உணர்ச்சி மேலிட்ட எண்ணம், அது ஒண்ணுதான் வந்திருக்கும். தூக்கத்துல இருந்து நீங்க எழுந்துக்கோ, கரெக்டா? உணர்ச்சி மேலிட்ட, ஏன் அந்த உணர்ச்சி மேலிட்டன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண? உணர்ச்சின்றது வடிவம். இப்ப வந்து இந்த கேமராவனுடைய கண்ணு, அதுக்கு முன்னாடி நடக்கிற என்னுடைய ஆடியோவும் வாய் அசைவும் பேச்சுக்கோசரம் எல்லாம் சிங்க் ஆகணும். அவ்வளோ துல்லியமா அது ரெக்கார்ட் பண்றது இல்லை. அத போல வடிவம் கொண்ட நம்மளுடைய கற்பனைகள் அத்தனையும் ஆடியோவோடு சேர்த்து ரெக்கார்ட் பண்றது. ஆடியோ மத்தரம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 4 வயசுக்கு வர மாதிரி வருதே தவிர வீடியோ பூரா ரெக்கார்டு பொறுமா. டப்பிங் ஆர்டிஸ்ட்னு வரல,
பேக்ரவுண்ட் மியூசிக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டும் 5 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மொல்லமா ஏபிசி. ஏன்னா அதுவும் தெரிஞ்சது, எதை பார்த்தானோ பூர்வ ஜென்மத்தில் அதையே தான் பார்க்க வரான். அப்போ அதே இங்கிலீஷ் படிக்க வரான், இல்லாட்டி தமிழ் படிக்க வரான், இல்லாட்டி கன்னடம் படிக்க வரான், மலையாளம் படிக்க வரான், தெலுங்கு ஹிந்தி என்னென்னவோ படிக்க வரான், இல்லாட்டி மாடு உடம்பா இருந்தானே அதே மேன்னு கத்திட்டு வரப்போகுது. வடிவங்கள் எல்லாம் வந்து உணர்ச்சி மயமா பிரபஞ்சம் பூரா இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து தனியா கடவுளை கண்டவர் எவரா இருக்க முடியும்? ஒவ்வொரு புள்ளியும் வந்து தனி நான் அற்று அஞ்சறிவு வரைக்கும் கடவுளாவே இருந்துட்டு இருக்கு, உள்கடந்த தன்மையாவே இருந்துகிட்டு இருக்கு. இவங்கிட்ட இவனை வந்து மறிப்பது தடை செய்வது எதுவா இருக்க முடியும்? இவனுடைய உருவ அசைவுகளுக்கு இவன் பேசும் பேச்சுக்கள் கரெக்டா நான் பார்த்துட்டேன். அட நானுக்கு எப்படியா பார்க்க முடியும்? நான் வந்து நான் இந்த உணர்ச்சிக்கு சொந்தக்காரன், நான் பார்த்தவனா இருக்கும் உணர்ச்சிக்கு சொந்தக்காரன் நான். அதுக்கு வார்த்தை போட்டுதுன்னாலே ஜட இயக்கம் ஆச்சே. ஜட இயக்கத்துக்கு எப்படி தெரியும்? இந்த கேமரால இருக்கிற முன்னாடி இருக்கிற லென்ஸா வந்து படம் பிடிக்குது. எவ்வளவு உள்ளுக்குள்ள டெக்னாலஜி இருக்கு. அப்படின்னா உள்கடந்த பொருள் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும், உட்கார்ந்த இடத்துலயே நீ நினைக்கும் போதே உன்னை வந்து அது தெரிந்தவன், இது புரிந்தவன், இது அறிஞ்சவன், அப்படியே ஒதுங்க, அப்படியே சொல்லி கொடுக்குறவனா அப்படியே அழிஞ்சு போடு, அப்படியே ஒழிஞ்சு போடு. அவங்க கண்ணை இன்னும் பலமா கட்டு. அவன்லாம் நிறைய ஒரு அவனுக்கு ஒரு பேக்கேஜ் நிறைய ஆரம்பிச்சு வை. இன்னும் அவன் அவங்கிட்ட நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. நீங்க கண்ணை மூடி நான் சொல்ற இந்த மந்திரத்தை காத்தால 20 மினிட்ஸ், நான் சொல்ற இந்த மாதிரியான ஒரு ஜலத்தை இவ்வளவு நேரம் வச்சு, நான் சொல்ற இந்த 6 ஆதார சக்கரங்களை முதுகு பின்னாடி இருக்கு. உங்களுக்கு கண்ணை மூடின பிறகு முதுகாவது முன்னாவது பின்னாவது திங்கரை பலமா உருவாக்குறாளா இல்லையா? ஆன்மீகத்துக்கு எல்லாத்தையும் அழிக்கணும், உள்ள நிறுத்தணும். அதை திருப்பி அடுத்த கோர்ஸ் மாதிரி எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடை போட்டு சோ எங்கேயோ போயிட்டமா இல்லையா? இதெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் நம்மளை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இங்க வந்துட்டு இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஃபீல் பண்றது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றது எங்கேயோ போய் ஏத்திக்கிட்டு வந்துட்டானே இவன், என்னைக்கு உருப்பட போறான், டன் டன்னா ஏத்தி வச்சிருக்கானே. கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் நேரடியாக பார்க்க வேண்டியது. அதாவது அவ என்ன சொல்லுவா, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு ஞானிகள் கிட்ட போய் ஏதானு சொன்னா அவ என்ன சொல்றா, அதாவது நான் வந்து காரி தான் துப்பணும், அந்த நான் துப்புற என்னுடைய எச்சில் கூட வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படின்னா எவ்வளவு கேவலமா இருக்கணும் கரெக்டா? அதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மேல துப்பி. சரிப்பா, ஏன்னா உள்ளு பூரா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இவனை தெரியாது. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? விழிப்பு நில பூரா காத்தால 6 சூரிய உதயம், சாயந்தரம் அஸ்தமனம் 6 மணியோ 6:30 மணியோ, அதுக்கப்புறம் ராத்திரி 9, 10, 11, இது வந்து ஒரு விழிப்பு நிலை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இங்க பூரா விஷயமயமா இருக்கும், ஆடியோ வீடியோவா இருக்கும், உணர்ச்சி மயமா இருக்கும். இவனுக்கு வந்து இவனை பத்தி ஏதாவது தெரியறதுக்கு சான்ஸ் உண்டா இந்த சமயத்துல? கண்டிப்பா இல்லை. ஆனா 3 பேருக்கும் ஒரே உடம்புலதான் நடக்குது மனம் கரெக்டா? ஒரு இடத்துல வந்து இவன் தூங்குறான், இந்த மனம் வந்து இங்க தூங்குறான், விஷயமே இல்லாம தூங்குறான். இங்க பூரா விஷய தாண்டவன் ஆடுறான். இதை தவிர தனியாவும் தனக்குத்தானே உற்பத்தி பிரைவேட் வீடியோ போட்டுண்டு பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். 3 பேருக்கும் எங்கேயாவது சங்கமிக்க விடுறானா? இதை வந்து மொத்தமா இது 3 சேர்த்து இவா வந்து கடவுள்னு வேற கொடுத்துருக்காங்க. அதையே வந்து கடன்றாங்க. முடிஞ்சு போச்சா இல்லையா ஆன்மீகம்? நீ இவங்க 3 பேரையும் இவங்க ரெண்டு பேரை நிறுத்து. இந்த மாதிரி இருக்கும் தூக்கம் மாதிரி இருக்கும், ஆனா நீ தூங்கி இருக்க மாட்ட. அங்க இருக்கும் அறிவு எது? அங்க இருட்டா இருந்தா கூட அந்த இருட்டு யாருது? பேசாத பாரு, சும்மா இரு, சொல்லற. ஓகேவா? அதுதான் நம்மளுடைய இது.
சொல்லற, அட்டாச் பண்ணாத, டப்பிங்க்கு கிளம்பிடாத. உனக்கு தெரியுதுதான், எல்லாருக்கும் தெரியுது. நீ உன் லைஃபையே கொடுத்துட்டு இருக்கிற, உன் குருவும் இதோடையதான் நிக்கிறார். அவருக்குள்ள இது நடக்கதுன்னு கூட தெரியாம அத அவர் காசு பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு உங்ககிட்ட இருந்து காசு போயிட்டு இருக்கு அவருக்கு. உன் டைமையும் சாப்பிட்டுன்னு இருக்க, உன் வாழ்க்கையே சாப்பிட்டுட்டாரு. உன் ஜென்மா போக போறது. இங்க வந்து நம்ம வேற ஏதாலையும் கேடுறது இல்ல. விஷயம் தெரியாதவா சொல்லிக்கொள். ஏன்னா இத பத்தி இப்ப நம்மளுக்கு சச்சங்க கேட்டுருக்க அளவுக்கு சூப்பரா சொல்றாரு. யாருக்கு? வேற யாருக்கோ கிளம்பிடுவாங்க. என்ன புத்தி பீக்கல இருக்கும். சொல்லி கொடுக்கறதுக்கு தனவு எடுக்கும், அதுக்கு கொண்டுக்க முடியாது. இன்னும் இதுக்கு வேண்டி இது இதை சொல்லி கொடுத்தாலும் இவங்க தான் அழிவாங்க. ஏன்னா உள்ள வந்து எரிஞ்சிட்டு இருக்கு மூணும் தேகங்கள்.